ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்து வருகிறோம். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான், நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய பரிபூர்ணமான விருப்பம். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த போது, குறிப்பாக மனுஷனை படைத்த உடனே, அதை பார்த்து மனித படைப்பை முடித்த பிறகு நல்லது, மிகவும் நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஆகவே ஒரு மனிதனை அவர் உருவாக்கும் பொழுதே அந்த மனிதனுக்கான எல்லா விதமான தேவைகளையும் சேர்த்தே அவர் உருவாக்கி வைத்து விடுகிறார். இனிமேல் நமக்காக ஒன்றை அவர் உருவாக்கப் போகிறதில்லை. நாம் உருவாக்கப்படும் பொழுதே நமக்கான எல்லா தேவைகளும் சேர்த்தே தேவனால் படைக்கப்பட்டு விட்டது. ஆகவே அதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். சில நேரங்களில் நிறைய கேள்விகள் நமக்கு வருகிறது, தெய்வீகத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய வாழ்க்கை நிறைவடைந்த பிறகு மறுமையை குறித்து நிறைய கேள்விகள் வருகிறது. பல நேரங்களிலே நாம் தெளிவு பெறுகிறோம், சிலவற்றுக்கு தெளிவு பெறுகிறோம், பலவற்றுக்கு நமக்கு தெளிவு கிடைப்பதில்லை. ஆனால் வேதாகமத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது, வேதத்தின் மேல் கவனம் வைத்து வேதத்தை தியானிக்கின்ற போது, நம்முடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிவர்த்தி செய்து தொடர்ச்சியாக அவரை புரிந்து கொள்ளவும் தெய்வீகத்தை அறிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தைகள் அத்தனையுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டுகிற வார்த்தையாக, நீங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் ஆவியானுடைய துணை கொண்டு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவக்குகின்ற போது அந்த நாளிலே நம்பிக்கையுடன் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த வாழ்வழிக்கும் வார்த்தைகள் என்ற செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் நமக்கு வாழ்வழிக்கும் வார்த்தை அல்லது வாக்குத்தத்தம் என்ன என்றால், 2 தெசலோனிக்கேயர் 2:17 உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார், அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நான் தேற்றுவேன், ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று ஒரு கத்தோலிக்க குருவானவர் புத்தகத்தை எழுதியிருந்தார். பல காலத்துக்கு முன்பதாக இந்த புத்தகத்தை வாசித்தேன். மனது செம்மையா இருந்தா எதுக்கு பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த இருதயம் இருக்கிறதே ரொம்ப மிக முக்கியமான ஒன்று நம்முடைய சரீரத்தின் அவயவங்களிலே, உள் அவயவம் இது. இந்த இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன ஆகமம் 17:9 எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறிய முடியாது. மனுஷனுடைய இதயத்தை யார் அறிய முடியாது? தேவன் மாத்திரம்தான் இருதயத்தை அறிய முடியும். எல்லா அவயவங்களை விட மிக மோசமான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் இந்த இருதயத்துக்கு சொல்றார். திருக்குள்ளது மகா கேடுள்ளது என்று அவரது இருதயத்தை பற்றி சொல்லுகிறார். அவ்வளவு மோசமான ஒரு சரீரத்தின் ஒரு பகுதி, உள் அவயவம் இந்த இருதயம். இந்த இருதயத்தை ஆண்டவர் மாத்திரம்தான் செம்மைப்படுத்த முடியும். ஆண்டவர் தான் இந்த இருதயத்தை ஆரோக்கியப்படுத்த முடியும். ஆண்டவர் மாத்திரம்தான் இருதயத்தை நேராக்க முடியும், அவருக்கு பிரியமானதாகவும் மாற்ற முடியும். இந்த இருதயத்திலிருந்து தான் எல்லா விதமான தேவன் வெறுக்கக்கூடிய மோசமான சுவாவங்கள் அத்தனையும் வருவதாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே சொன்னார். இருதயத்திலிருந்துதான் உள்ள, அந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெளியில வருகிறது. வெளியிலிருந்து போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வருகிறது தான் தீட்டுப்படுத்தும்னு சொல்றார் ஆண்டவர். இப்படி ஒரு மோசமான ஒரு அவயவமாக இருதயம் பார்க்கப்பட்டாலும் இந்த இருதயத்தை தான் கர்த்தர் நேசிக்கிறார். இந்த இருதயத்திலே அவர் அமர்ந்து சிம்மாசனமிட்டு நம்மிலே நமக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு தெய்வ மக்களே, இந்த அருமையான நாளிலும் தேவனாகி கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை உயர்த்தவும் அவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை முழுமையாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விடுவோம். இந்த இருதயம் தேற்றப்பட வேண்டும், இந்த இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். இருதயத்தில் ஒரு தேற்றரவு இல்லைன்னு சொன்னால் நாம் எதையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. வெற்றிக்கான இலக்கை நாம் அடைவது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். நம்முடைய இருதயம் தேற்றப்படுவது, நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவது மிக முக்கியம். இருதய தேற்றுதலை பற்றி 2 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்வது போல, பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகள் 19:8 பிரசங்கி 2:3 போன்ற வசனங்களும் இருதய தேற்றரவை குறித்து பேசுகிறது. அத்தோடு கூட மற்றும் வேறு பதங்களிலே இந்த இருதயத்தின் தேறுதலை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 23:3 ஆத்துமாவை அவர் தேற்றி என்று நாம் வாசிக்கின்றோம். நியாயாதிபதி 19:5 மனதை ஆண்டவர் தேற்றி என்று வாசிக்கின்றோம்.
உபாகமம் 29:19 உள்ளத்தை தேற்றுவதை குறித்து பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு பதங்களிலே இந்த இருதய தேற்றரவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். இந்த இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் எப்படி தேற்றுவார்? தாயை போல தேற்றுவார். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல ஆண்டவருடைய இருதயத்தை தேற்றுவார். ஆனால் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் இருதயத்தினுடைய தேற்றரவை குறித்தல்ல, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது. இந்த இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். ஆனால் அந்த இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவதற்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டால் மாத்திரம்தான் நாம் யோசிக்கின்ற, நாம் விரும்புகின்ற, நாம் முயற்சிக்கின்ற அத்தனை காரியத்திலையும் நாம் வெற்றி பெற முடியும். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், இருதயம் உறுதியாக இருக்க வேண்டும். பேதுரு சீமோன் என்று அழைக்கப்பட்டான் துவக்க காலங்களிலே. சீமோன் என்றால் நாணல் என்று பொருள். அசைந்தாடுகிறவன், நிலையில்லாதவன். அவருடைய இருதயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது, ஒரு ஸ்டேபிளா அவருடைய இருதயம் இருப்பதில்லை. எப்படி ஒரு நாணல் இங்கும் அங்கும் அது மூவ் ஆகிறதோ, அது போலவே நிலையற்ற மனதுடையவன், நிலையற்ற இருதயத்துடையவனாக சீமோன் இருந்தான். ஆனால் அதே சீமோனை அவர் தேவன் ஸ்திரப்படுத்தும்படி அதற்கு அடையாளமாக ஒரு பெயரை வைத்தார். இனி நீ கேபா என்று அழைக்கப்படுவாய், பேதுரு, அதாவது கற்பாறை போல உறுதியானவனாக நீ இருப்பாய் என்ற அர்த்தத்தோடு அந்த பெயரை அவர் வைக்கிறார். அதே போலத்தான் நாணனாய் இருந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு மிக உறுதியானவனாக இருக்கின்றார். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக உறுதியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக பேதுருவை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை இல்லை, அடிக்கடி சோர்ந்து போகிறோம், அடிக்கடி இருதயம் துவண்டு போகிறது, செய்ய வேண்டியதை நம்ம செய்ய முடியல, வெற்றியோடு கூட பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தும் கூட நம்மால் எதையும் சாதிக்க முடியல. என கண்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாருடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு, பூமியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு உங்கள் மேல் அவர் கிருபை வைத்து உங்களை பலப்படுத்த போகிறார். சோ இந்த இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்தணும்னா நாம என்ன பண்ணணும்ன்றத இப்போ நம்ம சிந்திக்க போறோம். என் இருதயம் ஸ்திரமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த தருணத்திலையும் என்னுடைய இருதயத்துல நான் ஸ்திரத்தன்மை இழந்து போயிடக்கூடாது. மழையே உருண்டு வந்தாலும் நான் மிக உறுதியாக என்னுடைய இருதயத்தில் இருக்கணும், ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, உங்களை ஸ்திரப்படுத்துவார, இருதயத்தை தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நீங்கள் ஸ்திரமாயிருப்பீர்கள், முன்பை போல நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க, முன்பை போல மனம் சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க ஸ்திரமாயிருப்பதற்கு, உறுதியாயிருப்பதற்கு ஆண்டவர் உங்களை தம்முடைய பலத்தினால் இடைகட்ட போகிறார். அவர், நான் ஸ்திரமாய் இருக்க வேண்டும், என்னுடைய இருதயம் ஸ்திரமாய் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவதற்கு முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஒரு உயிர் மூச்சு மாதிரி. உங்க இருதயம் ஸ்திரமா இருக்கணும்னா ஜெபத்தை விடாதீங்க. நன்றாக ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலுமே உங்களுடைய இருதயம் ரொம்ப ஸ்திரமா, ஸ்ட்ராங்கா மாறிடும். சங்கீதம் 10:17, கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டு போன ஒரு மனிதன், உள்ளமுடைந்து போய் மனதில உறுதியற்ற நிலையில இருக்கிற ஒரு மனிதன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிற போது, தேவனை நோக்கி மன்றாடுகிற போது அவருடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார், அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். முதல்ல அழுதுகிட்டே இருக்கிற ஒரு மனுஷன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், வேதனையோடு வாழ்கிற ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றானோ, விண்ணப்பம் செய்கின்றானோ, அந்த அளவிற்கு அவருடைய இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரத்தில் ஒரு பெண்மணி உள்ளத்தை உடைத்து வேண்டுதல் செய்தார். மனக்லேசம் உள்ளவள் விசாரத்தோடு தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் மல்க நேர் முடங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அவள் ஜெபித்தாள், விண்ணப்பித்தாள். அந்த விண்ணப்பம், அந்த ஜெபம் அவருடைய சோர்ந்து போன இதயத்தை, உடைந்து போன இதயத்தை ஸ்திரப்படுத்தியது. அதன் பிறகு பாருங்கள், தனக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டு வந்த பிறகு அவளுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருந்ததுனால அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஸ்திரத்தன்மையோடு தன்னுடைய இருதயத்திலே தேவனை துதிக்கிற துதியினாலே நிரம்பினவளாக அவள் துதித்து பாடுகிறதை 1 சாமுவேல் 2 அதிகாரத்திலே நீங்க பார்க்க முடியும். ஜபம் இருக்கிறது பாருங்கள், அது நம்முடைய மனசை, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட போய் விழுந்துருங்க. சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? உதாசீனப்படுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து விடுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் தம்முடைய வல்லமை ஊற்றுவார்,
உடைய இருதயம் ஸ்திரமாக இருக்கும், நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள். பொறுமையோடு காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். பொறுமை ரொம்ப அவசியம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவதற்கு பொறுமையோடு இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ண உடனே எல்லாம் எனக்கு நார்மல் ஆகிடும் நினைக்காம தொடர்ச்சியாக அந்த ஜெபத்தை செய்துட்டே இருங்க. பொறுமையாக அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையின் மூலமாக நம்முடைய இருதயம் ஸ்திரமாய் மாறும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொறுத்திருப்போம், பொறுமையோடு கூட இருப்போம். பேசுவதிலே பொறுமை காண்பியுங்கள், பழகுவதிலே பொறுமை காண்பியுங்கள், ஒரு காரியத்தை முன்னெடுப்பதிலே பொறுமை காண்பியுங்கள். பொறுமையோடு ஒரு காரியத்தை செய்யுங்கள். நாளாக நாளாக உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படுவதை நீங்கள் உணர முடியும். யாக்கோபு எழுதிய நிருபம் 5:8 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இப்போ இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு இரண்டாவது, நாம் நீடிய பொறுமையோடு கூட இருப்பது. நீடிய பொறுமையோடு ஜீவிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்குள்ளே ஸ்திரப்படும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். எதை பற்றியும் நீங்கள் அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல், எடுத்தோம் கவித்தோன்னு செய்யாம நீங்கள் பொறுமையோடு இருக்க பழகுவீர்களானால் உங்களுடைய இருதயம் நாளுக்கு நாள் ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்படைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் என்பதை நான் அவசரப்பட முடியாது என்று பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய துவங்குங்கள். இந்த அனுபவம் என்பது உங்களுக்குள்ளே, உங்களுக்கு அறியாமலே உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். மூன்றாவது, நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கீதம் 27:14 இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பொறுமையாக இருப்பது என்பது நாம் செய்யக்கூடிய செயல். நம்முடைய காரியங்கள் பொறுமையாக இருக்கும்போது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஆனால் அடுத்தபடியாக காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை தேவ சமூகத்தில் சொல்கிறீங்க, அதை நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோடு காத்திருக்கணும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று புலம்பல் 3:26 நாம் இப்படி வாசிக்கின்றோம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நான் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் பார்த்துப்பார், என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அவருடைய சமூகத்தில் விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் இப்போ காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும். நம்பிக்கையோடு காத்திருக்கணும்னு சொல்லி புலம்பல் 3:26 நாம் வாசிக்க முடியும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். என் வாழ்க்கையில் நிச்சயம் கர்த்தர் நன்மையை செய்வார். என் உள்ள சோர்ந்து போகாது, நான் கலங்க மாட்டேன், நான் துவண்டு போக மாட்டேன். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிற விடத்தில் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன், என்னுடைய மன்றாட்டை சொல்லிவிட்டேன், என்னுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டேன். ஆகவே அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார், கிருபையாக செய்து முடிப்பார். ஆகவே நான் எதை குறித்து கவலைப்படுவதில்லை, கலங்குவதில்லை, சோர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும். முதலாவது, ஜபம் செய்யும் போது இருதயம் ஸ்திரப்படும். இரண்டாவது, அனுபவத்தை கடந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நீடிய பொறுமையோடு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும். மூன்றாவது, நீங்கள் செய்த ஜபத்திற்கான பதில் வர தாமதமாகும் பொழுது நீங்கள் காத்திருங்கள். காத்திருக்கிற பொழுது உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும். சங்கீதக்காரன் மற்றொரு இடத்துல இப்படி பாடுகிறான், சங்கீதம் 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். இந்த இருதயத்தினுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயம் ரொம்ப பலகீனமானது, அது பொல்லாதது, அடிக்கடி துவண்டு போகும், அடிக்கடி பின்வாங்கி போகும். நம்முடைய இருதயத்தினுடைய நிலை மாறி மாறி போய்விடும். அந்த இருதயம் ஸ்திரமாக இருப்பது எதனாலன்னு சொன்னா, நீங்க அவருக்கென்று காத்திருக்கிறதுனாலே, அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுனாலே உடைய இருதயத்தின் ஸ்திரத்தன்மை கூடும், அது பெருகும், அது வளரும். நான்காவதாக, நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டுமானால் எதன் மூலம் அது நடக்கிறது தெரியுமா? கிருபையினாலே. ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது, கர்த்தருடைய கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது, அந்த கிருபையினாலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது. நாம் இதை குறித்து எங்கே வாசிக்கின்றோம் என்றால், எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. ஆம் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்தில் கிருபைக்காக மன்றாடுங்கள். தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்க வேண்டும்.
அந்த கிருபையினாலே நம்முடைய இருதயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை வரும். கிருபைக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அந்த கிருபை தகுதியில்லாத நமக்கு நாம் விரும்புகின்றவற்றை மிக எளிதாய் கொண்டு வந்து சேர்க்கிறது. தேவனுடைய கிருபையை நாம் யோசித்து பார்க்கும்போது மெய்சில் இருக்கிறது. அவர் இன்னும் நம்மேல் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறார், இன்னும் நம்மேல் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அன்பு தெய்வ மக்களே, இந்த நாளிலும் அவருடைய கிருபையை நினைவு கூறுவோம். அவருடைய அளவிட முடியாத மிகப்பெரிய கிருபையை நினைச்சு பார்ப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்குமானால், தேவனுடைய கிருபை நமக்கு சொந்தமாகும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் சிறப்படும், மிக உறுதியாக மாறிடும் நம்முடைய இருதயம். ஹாலலூயா. ஆகவே தான் காலையில் எழும்பும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு கொடுங்க, ஆண்டவரே இந்த கிருபை இருந்துச்சுன்னு சொன்னால் என் இருதயம் ஒரு நாளும் சோர்ந்து போகாது, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வந்தாலும் வரட்டும், ஆனால் நான் காலையில் உங்களுக்கு முன்னாடி நான் காத்திருக்கிற அனுபவத்தை பெறணும், உங்கள் கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஜெபியுங்க. சங்கீதக்காரன் தாவீதை பாருங்களேன். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும், தன்னுடைய ஜீவித காலம் முழுவதிலும் தேவனுடைய நாமத்தினாலே அவன் வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தான். பல்வேறு பிரச்சனைகள் தாவீதுக்கு, பல்வேறு போராட்டங்கள், வனாந்திரத்தில் எப்படி அலைந்து திரிந்தான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். கோலியாத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட மனது இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் அவனுடைய இருதயம் ஸ்திரமா இருந்ததுனாலே எடுத்த முடிவிலே மிக சரியாக இருந்தான். எதை செய்தாலும் மிக உறுதியாக அதை செய்தான். அவன் எடுக்கிற காரியம் வெற்றியா இருந்தது. தாவீதுடைய காரியம் எல்லாம் ஜெயமாகத்தான் மாறிச்சு. ஏன் அப்படின்னா, இந்த இருதயத்தினுடைய ஸ்திரத்தன்மை, அதை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்தான் என்று நீங்கள் பார்த்தால், சங்கீதம் 5:3, சங்கீதம் 57:7-8, சங்கீதம் 108:1-2 நான் வாசிக்கின்ற போது, அவன் காலையில தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான். காலைதோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று புலம்பல் 3:22 பார்க்கிறது போல, காலைதோறும் தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்காக அவன் காலை நேரத்தில் எழுந்து தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறான். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று ஒரு இடத்துல சொல்கிறான். மற்றொரு இடத்துல சொல்கிறான், கர்த்தாவே காலையிலின் சத்தத்தை கேட்டுள்ளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்கிறான். அங்கே ஒவ்வொரு நாளும் தாவீது காலையில் எழும்புவதனாலே அவன் தேவனுடைய கிருபை பெற்றான். அந்த கிருபை என்ன செய்தது? அவனுக்குள்ளே அந்த கிருபை வேலை செய்ய ஆரம்பித்தது. அவனுக்குள்ளே அந்த கிருபை செயல்பட துவங்கியது. அந்த கிருபை அவனுக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, எதை குறித்தும் கலங்காதவனாக, பெலிஸ்தர்கள் வரட்டும், எத்தனை இராணுவம் வந்தாலும் சரி பயம் கொள்வதில்லை, 3000 வீரர்களோடு சவுல் வரட்டும் பயப்படல, தைரியமாக இருந்தான், திடகாத்திரமா இருந்தான். சிக்லாக்ல எல்லாம் கொள்ளையிட்டு போன போது அங்கும் கூட அவன் சற்று மனதிலே பாதிக்கப்பட்டான். ஆனால் தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு அவன் முன்னேறி போய் எல்லா கொள்ளையிட்ட பொருளை திருப்பி கொண்டு வந்தான் என்று 1 சாமுவேல் புத்தகம் 30 வாசிக்கின்றோம். தாவீதுக்கு இவ்வளவு பெரிய மனோதிடம் எப்படி வந்தது? இவ்வளவு பெரிய இருதயத்தினுடைய ஸ்திரத்தன்மை உனக்கு எப்படி வந்துச்சு? கிருபைதான். தாவீதுக்கு அருளிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், எனக்கு அன்பானவர்களே, அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி வெற்றி மேல் வெற்றி பெற நமக்கு உதவி செய்யும். அதை நாம் மறந்து விட வேண்டாம். தொடர்ச்சியாக நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவதற்கு கிருபையை நாம் சுதந்திரிப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். 5வதாக, இந்த இருதயம் ஸ்திரப்படுவதற்கு நான் முதல்ல வாசித்த அந்த வசனத்தையே திரும்ப உங்களுக்காக வாசிக்கின்றேன். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா படிங்க. தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட்டு விட்டால், தேவனுடைய வசனமுடைய மனசில் எழுதப்பட்டு விட்டால், இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். எப்படி பரிசுத்தாவின் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பெலன் நம்முடைய மனசுக்கு வருகிறதோ, அதுபோல தான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நீங்கள் சிந்தித்து வாசித்து உங்களுடைய மனதில் வைக்கும் பொழுது இந்த வார்த்தை ஒரு முழு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். தைரியமாய் முன்னேற, தைரியமாய் செயல்பட, தைரியமாய் பேச, காரியங்களை நிறைவேற்ற இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இருதயம் ஸ்திரப்படுவது நல்ல வார்த்தையினாலே, நல்ல வசனத்தினாலே, தெய்வீக தூதினாலே. ஆகவே வேதாகமத்தை நீங்கள் வாசிப்பதோடு நின்று விடாமல், நான் இப்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கிற செய்தி போதும் என்று நீங்கள் நினைத்து விடாமல், இன்னும் சற்று ஆழமான செய்திகளை கேளுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையிலே போதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கவனமாய் கேளுங்கள்.
நீங்கள் எல்லாவற்றையும் குறிப்பிடுங்கள். வேத பாடங்கள் நம்முடைய ஆலயத்தில் நடக்கும் பொழுது அதை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எங்கேயாவது கர்த்தருடைய தாசர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறான்னு சொன்னால் உங்களுடைய போதருடைய அனுமதி பெற்று அந்த கூட்டங்களிலே பங்கெடுத்து நல்ல வார்த்தைகளினாலே நீங்கள் நிரப்பப்படுங்கள். தேவனுடைய வார்த்தை, நல் வசனம், நல்ல பிரசங்கம், நல்ல செய்தி நம்முடைய மனதை அது ஸ்திரப்படுத்தும், உள்ளத்தை ஸ்திரப்படுத்தும். அநேகரிடத்தில் சொல்வார்கள், பிரதர் இங்கே வந்தம் பிரதர், ரெண்டு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னோடு கூட பேசியது, என் மனசு இருக்கிற சோர்வலா மாறிச்சு, என் மனசுல ஒரு புது பலன் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை தான் அதை செய்யும். ஒரு மனுஷனுடைய வெற்று பிரசங்கம் அல்ல, வெறுமையான வார்த்தைகள் அதை செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வசனம், நல் வசனம் நமக்குள்ளே அது கிரியை செய்யும், நமக்குள்ளே மனசை அது ஆயத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும். தேவனுக்காக எழும்புவதற்கு, தேவனுக்காக பிரயாசப்படுவதற்கு அந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகமூட்டும், நம்மை பலப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். எனக்கு அன்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலே நல் வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், நல் வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அப்பியாசிக்க வேண்டும். அதை நீங்கள் அப்படி செய்கிற போது இந்த நல்ல வசனம் உங்களுடைய மனதை, இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அது அழகு பார்க்கும். நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், நான் ஸ்திரமாய் நிற்பதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுடைய மனசனை தேற்றுவேன், உங்களுடைய இருதயத்தை தேற்றுவேன், உள்ளத்தை மனசை தேற்றி நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்க போகிற நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். இந்த ஸ்திரப்படுத்துதலை குறித்து நாம் முழு வேதாகமத்தில் பல இடங்களிலே வாசிக்க முடியும். ஆகவே இந்த 5 விடயங்கள் நமக்கு போதும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய மனசுல சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய உள்ளத்தில் கவலையோடு இருக்கலாம், போதும் இந்த உலக வாழ்க்கை என்று அழுத்து கொள்ளலாம் நீங்கள். ஐயோ இந்த கடன் பிரச்சனையை அழுத்துகிறதே, இந்த பாரம் என்னை, என் மனசில் இருக்கிற சமாதானத்தை தொலைத்து போடுகிறது, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்தி, உன்னுடைய இருதயத்தை மிக உறுதியாக்கி எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கும் நீ ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். எரிகோ மதிலே வரட்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். தாவீது அவனுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருந்தபடியால தான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவனால் சொல்ல முடிந்தது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த போகிறார். உங்களுடைய மெலிந்த விலகினப்பட்ட இருதயத்தை மாற்றி ஒரு புது இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஸ்திரமாக்குவார். எழுத்தின்படி ஒருவேளை இருதயம் விலகினமா இருந்து, இருதய பிரச்சனை, இருதய நோய் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தவும், இருதயத்தை ஆரோக்கியப்படுத்தவும் ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய இருதயத்தில் ஒரு புது பலன் கிடைக்கட்டும், புதிய சக்தி கிடைக்கட்டும். தைரியமாய் உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதனை செய்ய, உம்மை தொழுது கொள்ள, உடைய நாமத்துக்கு சிறந்த சாட்சியிலாக இந்த பிள்ளைகள் வாழ வளர தேவனே நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எப்படியாக நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உமக்குள்ளே கழிகூறவும், உமக்குள்ளே பலனடையவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் காணவும் தேவனே நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் சுவாமி. தேவனுக்காக உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் கிருபையும் நன்மையும் இந்த பிள்ளைகளை ஊடற்றும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது ஸ்திரப்படட்டும், அதை ஸ்ட்ராங்கா கர்த்தர் மாற்றுங்க. எல்லா விதமான பலகீனங்களும் சுகவீனங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் ஒரு புது வல்லமை கிடைக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்ததற்காக நன்றி. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராக, உங்களை கர்த்தர் ஸ்ட்ராங்காக மாற்றுவாராக. நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜப விண்ணப்பங்கள் உங்களுக்கு இருந்தால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கான கட்டாயம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் பொழுது ஒரு வேத வசனத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக 60 வினாடிகள், அதாவது 1 நிமிடத்தில் நிபந்தனையோடு ஒரு வாக்கு தத்தத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வருகிறோம். நீங்கள் பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை. இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கும். God bless you.